给了咱我的老爹。இந்த பாராய் உலகம் எங்கும் சீராய் படி அளக்கும் நான் பரமேஸ்வரன் ஆயினும் நான்கு விதமான ஜீவன்கள் அண்டசம் தசாசம் ஊர்த்துவசம் சாரசம் என்று சொல்லக்கூடிய நான்கு விதமான ஜீவன்கள். அண்டசம் என்பதெல்லாம் ஆகாயத்திலே வாழ்வது 21 லட்சம். ஊர்த்துவசம் என்பது தாய் அங்கலத்திலே தாய் அங்கத்திலே பாலூரிந்து பிழைப்பதெல்லாம் 21 லட்சம். தசாசம் என்பது அன்றே பிறந்து அன்றே இறப்பது இந்த மண்ணில 21 லட்சம். 21 லட்சம் பண்ணியில நீவதெல்லாம் 21 லட்சம். எப்படி யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் நான் படியளக்கும் என்னுடைய தொழில் படியளக்கும் பரமக்கடவுள் என்று என்னை அழைப்பார்கள். படியளக்கக்கூடிய பரமேஸ்வர கடவுளே என்று அழைப்பார்கள். உண்மைதான். சரிங்க. இருந்தாலும் தன்னுடைய பெருமனுக்கு ஆனா பிண்டம் பிடிக்கும் தொழில் கருவே உருவாக்கி உருவமே பிண்டமாக்கி பிண்டமே சரீரமாக்கி அதை அவருடைய தொழில். இன்னும் மகாவிஷ்ணுக்கு என்ன தொழில்? ஆனால் அவர் காத்து லட்சிக்கக்கூடிய தொழில். காத்து லட்சிக்கக்கூடிய தொழில். உண்மைதான். சரிங்க. அழிப்பதும் அவரே, காத்து லட்சிப்பதும் அவரே. எனக்கு படியளக்கும் தொழில் மட்டும் இருந்த போதிலும் நம்மளை காலையில் எழுந்தவுடன் நான் படியளக்க போக வேண்டும் என்றாலும் என் தேவியாளாகி உமா பார்வதி அழைத்து அவளிடத்திலே கேட்டுவிட்டு நான் செல்வேன். படியளக்க போகணும். படியளக்க செல்வேன். போற கிளம்பத்துக்கு ஆரம்பிச்சாங்க. உண்மைதான் ஆயா. இன்னும் ஒரு அரை மணி நேரம் அந்த பூதங்கள்லாம் எப்படி எரிக்கிறான் பாத்துட்டு தான் போங்களேன். இருந்த போதிலும் படியளக்க செல்ல வேண்டும். அதனால நான் அழைத்ததாக சீக்கிரம் ஓடி ஓடி போயிட்டாங்க. படியளக்க செல்ல வேண்டும். அப்படி படியளக்க செல்வதாக இருந்தாலும் உமா பார்வதி அழைத்து அவர் இடத்தில் ஒரு வார்த்தை கூறிவிட்டு பிறகுதான் படியளக்க செல்ல வேண்டும். அதற்காக உமா பார்வதி அம்மா சபைக்கு வருவிதம் தாங்க. I'm not afraid.
காலங்களில் நான் யாரு? நீங்க யாரு? என் பெயர் என்ன? உன்னுடைய பேர் என்ன? அறிந்தாயா என்ன? நாங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியுமா. அம்மா அதுக்குதான் பெரியாண்டிச்சு பெரியாண்டவன் புறப்பண்ணிய பச்சமில்ல. எலுமிச்சிக்கா அதிகமா கடிக்காத கடிக்காத என் பேச்சு சொன்ன கேக்கல. சாமி வந்து ஒரு 10 காய் கடிச்ச நீங்க சொன்ன பச்சா ஒரு பாகமாகிய திரிபுர தகனம். ஆமா, இந்த திரிபுர தகனம் என்ற நாடகத்தில் நான் யார்? நீங்க யாரு? சொல்கின்றேன். அதற்கு முன்பதாக நம் வேடத்தை பாராட்டி நமக்காக அன்பளிப்பளித்த அருமை உள்ளங்கள், அதாவது ரஞ்சித் அவர்களும் கண்ணன் அவர்களும் அன்பு நண்பர்கள் அனைவரும் நம் வேடத்தை பாராட்டி அன்பளிப்பாக அழைத்திருக்கிறார்கள். ஆமா, அமர்ந்து இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களும் இவர்கள் அண்ணன் தம்பிகள் கூட்டம் குளியாமல் கொண்டு போ ஆடாமல் எந்த முகம் போனாலும் தங்கமுகமாகி ஆண்டவுடைய சன்னதி எவ்வாறு ஓங்கி நிற்கிறதோ ஆண்டு போல் நீண்டு வாழ வேண்டும் என்று இந்த அம்மனை வேண்டி வணங்குகிறோம். அம்மா, நான் யாரு? எதற்காக வந்திருக்கீங்க? கேட்கணும். அறிக்கை பருவத்த ராஜன் பெற்ற you
உமையவள் சிவசக்தியாக பெண் பிறந்தி. ஆமாடி, அப்படி பெண் பிறந்தி, பெண்ணாக பிறந்து இந்த உலகம் புறக்க முன்னே முன்னதாக இந்த சக்தியாக நான் பெண் பிறந்தி. நான் யாரையுமா அக்னியாகப்பட்டது, நெருப்பாகப்பட்டது எரிகின்றது சொன்னால் அந்த எரியக்கூடிய சக்தி அளிப்பவளும் நான் தான். சக்தியை கொடுப்பவளும் நீங்க. ஒரு மானிட மனிதனாகப்பட்டவன் ஒருவர் மீது சண்டை செய்கின்றான் என்றால் ஒரு எலும்பாக சதையாக இருந்தால் போதுமா? சக்தி வேண்டுமல்ல, சக்தி வேண்டுமல்ல. நான் பார்த்தால் அக்னியை விழுங்கி முடியும். தாங்கள் நினைத்தால் அக்னியே நீங்க முழுங்குவீங்க. ஓடக்கூடிய ஆற்றை நிறுத்த முடியும். இந்த உலக பிரபஞ்சத்தை நான் அசைந்தால் அப்படி அசையும். சக்தி படைத்தவள் அம்மம்மா. இப்படி சக்தியாக இருந்த போதும் நான் யாரை மாலையிட்டேன்? அவர் யார் தெரியுமடி? அவர் அம்மா என்று அழைக்கிறது. அதன் பிறகு இன்னொரு குழந்தையை உற்பத்தி செய்து அந்த குழந்தை என்னை தங்கா என்று அழைத்தது. தங்கா என்று அழைக்கிறது. சரிம்மா. அதன் பிறகு இன்னொரு குழந்தையை உற்பத்தி செய்து அது
அந்த குழந்தை என்ன செய்தி? என்ன செய்தி? எனக்கு முன்பதாக நின்றது நின்றது அந்த குழந்தையை நான் எரித்து விட்டேன். ஓஹோ, எரித்து விட்டேன். எனக்கு முக்கன் என்ற பெயர் உண்டு. ஓ, முக்கன் ஈஸ்வரி என்று. சரிம்மா, முதல் முதலாக உலகத்துல எனக்கு முக்கன். ஆமா, மூன்று கண். மூன்று கண். ஆமா, அதன் பிறகுதான் அதற்கு பிறகுதான் சிவபெருமானுக்கு மூன்று கண் வந்தது. என்ன காரணம்? எதனால? ஆமாம்மா, நான் சிவபெருமானை அதாவது நான் எரித்தேன்ல, அதற்கு முன்பதாக எனக்கு குழந்தை பிறந்தது இல்லையா, அந்த முதல் முதலாக அம்மா என்று அழைத்தது அந்த விநாயகர் பெருமான். மகனாக ஏற்றுக்கொண்டேன். அம்மா என்று அழைத்ததல்ல. ஆமா, அதை அந்த கண்ணன், கார்மேக மன்னன், கமல கண்ணன், சங்கு சக்கரன், ஜானகி மணவாளன், பத்தவதாரம் கொண்ட பரந்தாம கண்ணன், 1824 கோடங்களில் திருமூர்த்தி ஒருவராகிய பரம்பூரில் என்று சொல்வதாகிய அந்த ஸ்ரீமந்த நாராயணர். இந்த முக்கன் படித்த ஈஸ்வரியை விட்டா உலகம் அழிந்துவிடும். நான் எந்த பிறம் ஒரு அதாவது ஒரு குழந்தையை உற்பத்தி செய்வேன். சரி, ஒரு உயிரினத்தை உற்பத்தி செய்வேன். நான் திரும்பி பார்த்தால் அது அழிந்துவிடும். ஆமா, எனக்கு மறைமுகமாக இருந்தால் உயிர் தப்பிவிடும். ஆமா, சரி, அப்படி தப்பிவிதான கண்ணன், அதன் கண்ணனாகப்பட்டவர் இவளை விட்டால் இந்த உலகமே எந்த பிரமாணாலும் அழித்து விடுவார். அழித்து விடுவார். அதனால் தங்கா, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்னவென்று கேட்டி, உன் கண்ணு அதாவது நெத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணை எடுத்து என் மன்னவராக இயேசுக்கு கொடுத்து விடுகிறார். அந்த கண்ணை எடுத்து என் மன்னவராக இயேசுக்கு பொறித்தினேன். அதனால அவருக்கு முக்கண் ஈஸ்வரன். ஆமா, சரி, அப்படி பயன்பட்டு அதன் பிறகு எனக்கு மூன்று பிறவி உண்டு. மூன்று பிறவி. முதல் முதலாக நான் சக்தி, சிவசக்தி சக்தியாக பிறந்து சிவனை மாலையிட்டதனால் எனக்கு சிவசக்தி என்ற பெயர் உண்டு. சிவசக்தி என்ற பெயர். ஆமா, சரி. அதன் பிறகு நான் யாருக்கு மகளாக பிறந்து யாருக்கு நான் யாரை மாலையிட்டு யாரை திருமணம் செஞ்ச அப்போது நான் யாரை மாலையிட்டேன்? யாரை திருமணம் செஞ்ச? அந்த சிவபெருமானாக